தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இந்த தினமும் காலை 9 மணி முதல் 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, எம் அக்யு, எம்டி அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான ரத்தப்போக்கு, அதுக்கான காரணங்கள், அதுக்கு வந்து எந்தெந்த அக்கு புள்ளிகளை வந்து நம்ம தூண்டுறது மூலமாக இயற்கையாக குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது, சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது, இதனாலையெல்லாம் வந்து அதிகமாக வந்து ரத்தப்போக்கு ஏற்படுது. மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள்லாம் வந்து முக்கியமாக இந்த அதிக ரத்தப்போக்குக்கு காரணமாக இருக்குது. பொதுவாக வந்து மனசை எப்பவுமே வந்து அமைதியாக வச்சுக்கணும். அமைதியாக வச்சுருந்தா தான் அந்த ஹார்மோன் சுரப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கர்ப்பப்பையும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து மனசு இறுக்கத்தோடு இருக்கிறாங்க. மனசு இறுக்கம் வந்துச்சு அப்படின்னாலே இந்த ஹார்மோன் சுரப்புகள் வந்து நமக்கு தெளிவாக இருக்காது. அதனால் எப்பவுமே அமைதியாக நிம்மதியாக இருந்து பழகுங்க. ஒரு பதட்டத்தோடையும் டென்ஷனோடையும், நிறைய குழந்தைங்க வந்து படிக்கிற காலத்திலேயே பயங்கர டென்ஷன் ஆகிக்கிறாங்க, பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போவே வந்து இந்த பீரியட்ஸ் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருது. இந்த இர்ரெகுலர் மென்சஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி அதிகப்படியாக பீரியட்ஸ் ஆகாது ஆனால் வந்து அதிக ரத்தம் போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப வயிறு வலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து மனசை வந்து எப்பவுமே அமைதியாக வச்சு பழகிக்கணும். எடுத்துக்கிற உணவுகள் வந்து நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். எந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து சாறு, பசை, உறுதி, சுவை, இந்த 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு காய்கறி எடுத்துக்கிறீங்க, கீரைகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல எனர்ஜி பண்ணும். எப்பவுமே எந்த காய்கறிகள் எடுத்துக்கிட்டாலும் நல்ல சத்தான காய்கறிகள், நல்ல நார்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்கிற உணவுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல உடம்பில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்ததுனாலும் வந்து உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. தூங்கிறது அதே மாதிரி நிம்மதியாக தூங்கணும். ரொம்ப லேட்டாக தூங்கிறது, லேட்டாக எந்திரிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம உடம்பில் உண்டு பண்ணும். அதனால் இந்த தூக்கத்தை எல்லாமே ஒழுங்குபடுத்திக்கணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோயினால் கூட நமக்கு இந்த அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடினோமயோசிஸ் பிரச்சனை இருந்தாலும் இந்த அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு வந்து நம்ம அருமையான அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புலையே இருக்குது. இந்த புள்ளிகள் வந்து நம்ம பிறக்கும் போதே இருக்கும், நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ஒரு சில இடங்களில் அந்த புள்ளிகளை வந்து நம்ம மெதுவாக மசாஜ் பண்ணுறது மூலமாகவே நோய்களை வந்து குணப்படுத்திக்க முடியும். அப்படி அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளிகள் இந்த கர்ப்பப்பைக்கு எனர்ஜி பண்ணுறதுக்கு, அதிகப்படியான ரத்தப்போக்கை நிறுத்துறதுக்கெல்லாம் சிறந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளை பார்ப்போம். நம்ம அந்த புள்ளிகளை வந்து நான் சொல்கிற மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணி விட்டிங்கனாலே படிப்படியாக அந்த அதிக ரத்தப்போக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். இது ஸ்பிளீன் 1 அப்படின்னு சொல்லுவோம், மண்ணீரலோட புள்ளி. இந்த புள்ளியை வந்து மெதுவாக 3 நிமிஷம் உங்கள் ஆள்காட்டி விரலில் மசாஜ் பண்ணுங்கள். பண்ண பண்ண இந்த அதிக ரத்தப்போக்கு வர்றது வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். புறக்கணுக்கால் மூட்டு, அதிலிருந்து ஆள்காட்டி விரல் முடிகிற தூரம் முடிகிற அளவுக்கு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா இந்த SP6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், இது வந்து கர்ப்பப்பையை எனர்ஜி பண்ணக்கூடிய அருமையான புள்ளி, அதிக ரத்தப்போக்கை நிறுத்தும். மூட்டோட சென்டர்லேருந்து பேக் சைடில் ஒரு குழி இருக்கும், இந்த K3 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் மெதுவாக இந்த மாதிரி கேனா கிட்னி, கிட்னியோட 3வது புள்ளி இந்த இடத்துல நமக்கு இயற்கையாகவே இருக்குது. இதையும் 3 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். ஆள்காட்டி விரலிருந்து ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு இங்கே வச்சிங்கன்னா
இந்த இடத்துல வந்து K5 அப்படிங்கிற கிட்னியோட புள்ளி இருக்கும். இந்த புள்ளியும் மெதுவாக 3 நிமிஷம் அந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். மணிக்கட்டு ரேகை ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LU9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, இந்த கட்ட விரல் வந்து இப்படியே இறங்கி வர்ற இடத்துல LU9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது இரத்த குழாய்களை வந்து உறுதிப்படுத்தும். அதனால் இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம அதிக ரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டையும் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கணும் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கை வந்து இப்படி மடித்து வச்சிங்கன்னா இந்த ரேகை வந்து முடிகிற இடத்துல, அதாவது முழங்கை மடிப்பு ரேகையோட மேல் உச்சியில் இந்த இடத்துல LI11 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துலையும் வந்து ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இடம் தெரிகிறதுக்காக நம்ம ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம். 4வது முழிக்கும் 5வது முழிக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா TW3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட், இதையும் வந்து ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். மூக்கோட விளிம்புலேருந்து சைடில் கர்வ் மாதிரி இப்படி போகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமே வந்து மசாஜ் பண்ணி விடணும். அப்புறம் அந்த மூக்கு நேர் வெளியில் இந்த இடத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட்டை விரலை வச்சு நல்லா இப்படி அழுத்தி விடுங்க மேல் நோக்கி. இந்த மாதிரி இருக்கிற புள்ளிகளை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ண அருமையாக உங்களுக்கு இருக்கிற அதிக ரத்தப்போக்கெல்லாம் நிற்க ஆரம்பிக்கும். யாருமே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களோட கர்ப்பப்பை எனர்ஜியாகி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இதை வந்து ரெகுலராக மசாஜ் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். இந்த நான் சொன்ன புள்ளிகளில் சின்ன சின்ன அக்குபஞ்சர் நீடில்ஸ், சின்ன சின்ன ஊசிகள் வைப்போம். அப்போ அந்த புள்ளிகள் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு இந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாகும். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். அக்குபஞ்சர், யோகா, இந்த மாதிரி கிளாஸஸ், இயற்கையை சரி பண்ணுற மாதிரி வகுப்புகள் சொல்லித்தரோம். வகுப்புகளில் கலந்துட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.